ஐயா ராசா செல்லங்களா நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஸோ கைஸ் ஒரு வழியாக நம்மளுக்கு மாஸ்டர் படத்தில் வந்து ஒரு செமையான அப்டேட்ங்கிறது கிடச்சிருக்கு. இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா மாஸ்டர் படத்தோட டீம் தான் சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் படத்தில் வந்து எந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாமே கட் பண்ணியிருக்காங்க, நம்ம தளபதிக்கு வந்து எந்த மாதிரியான ரோலுங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றின சுவாரஸ்யமான தகவல் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம தளபதிக்கு மாஸ்டர் படத்தில் என்ன மாதிரியான ரோல் அப்படிங்கிறத பார்த்துலாம். படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே நம்ம தளபதி எப்படி ஆன் ஸ்க்ரீனில் சைலண்டாக இருக்கிறோ அதே மாதிரி தான் படத்தில் இருப்பாராமா. அவருக்கு தேவையான குக்கிங் ஒர்க் எல்லாமே அவரே பண்ணிக்கிறாராமா. அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்கிங் பண்ணுற பழக்கம் வந்து நம்ம தளபதிக்கு மாஸ்டர் படத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் நடக்குதாமா. அது மட்டும் இல்லாமல் ஃபன்னுங்கிறது ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம தளபதி வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காராமா. ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே விஜய் சேதுபதியோட என்ட்ரிங்கிறது வருது. அவர் வந்ததுக்கு அப்புறமா படம் வந்து ரொம்பவே ஜாலியாக போகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தளபதியின் விஜய் சேதுபதிங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி முதல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சீன்ஸ் எல்லாமே தியேட்டரில் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா படம் வந்து மாஸ் என்டர்டைன்மெண்ட்டாக மாறிடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக மாஸ்டர் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சீன்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டாங்களாமா, அது வந்து மனசு இல்லாமல் தான் கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மாஸ்டர் டீமே சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன காமெடி சீன்ஸ் ஆகட்டும் ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்காங்களாமா. இது வந்து படத்தோட லென்த்துங்கிறது அதிகமாகுது அப்படிங்கிற ஒரே காரணத்தால் தான் கட் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாமே கட் பண்ணுறதுக்கு மாஸ்டர் டீமுக்கு டோட்டலாக ஐடியா வேண்டதே கிடையாதாமா. ஸோ வேறு வழி இல்லாமல் படத்தோட லென்த் வந்து அதிகமாகுது அப்படிங்கிற ஒரே காரணத்தால் தான் கட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா மாஸ்டர் படத்தோட எடிட்டிங் ஒர்க் எல்லாமே கிட்டத்தட்ட 70% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாமா. அதுக்குள்ளே லாக்டவுன் அலர்ட் கொடுத்ததுனால தான் அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாமா. இன்னொரு 10 days டைம் கிடச்சிருந்தா கன்ஃபார்மாக ஃபுல் எடிட்டிங் ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி மாஸ்டர் படத்தை நாங்கள் சென்சாருக்கு அனுப்பியிருப்போம் அப்படிங்கிறத மாஸ்டர் டீமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு லாக்டவுனால தான் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது, சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் தான் கிடைச்சிருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஒர்க்கை எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே பர்மிஷன்ங்கிறது கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் எடுக்கப்பட்டுள்ள எல்லா படங்களுக்கும் வந்து எடிட்டிங் ஒர்க் ஆகட்டும், டப்பிங் ஒர்க் ஆகட்டும், சவுண்ட் மிக்சிங் ஒர்க், கிராஃபிக்ஸ் ஒர்க் எல்லாத்துமே பண்ணலாம்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து பர்மிஷன்ங்கிறது கொடுத்துட்டாங்க. பட் அந்தந்த ஒர்க் எல்லாமே பண்ணும்போது அதுக்குண்டான பீப்புள்ஸ் மட்டும் தான் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது கொண்டான ஆர்டரும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் சினிமா ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் படத்தோட ஷூட்டிங் ஒர்க் எல்லாமே நடக்குமான கடை டெஃபினட்டாக தெரியல. பட் இருந்தாலும் அதுக்குண்டான ஆஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பட் நல்ல வேலை மாஸ்டர் படத்தோட ஷூட்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சது, 70% வந்து எடிட்டிங் ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சினிமா சம்மந்தப்பட்ட ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ மாஸ்டர் படத்தோட டீம் எடிட்டிங் ஒர்க்குங்கிறத ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எடிட்டிங் ஒர்க்குங்கிறத ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணி மாஸ்டர் படத்தை சென்சாருக்கு அனுப்பிட்டாங்கன்னா படத்தோட ரிலீஸ் டேட்டும் அதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா மாஸ்டர் படத்தோட ட்ரெய்லருங்கிறது வரக்கு ரொம்பவே அதிகமான சான்சஸ்ங்கிறது இருக்குது. ஏன்னா மாஸ்டர் படத்தோட ரிலீஸ் டேட் தெரிஞ்சால்தான் மாஸ்டர் படத்தோட ட்ரெய்லர் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத மாஸ்டர் டீம் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மாஸ்டர் படத்தை சென்சாருக்கு அனுப்பிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக அதில் ரிலீஸ் டேட்டுங்கிறத மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ட்ரெய்லர் வந்து கூடி சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மாஸ்டர் படத்தோட டீம் வந்து தளபதி ஃபேன்ஸ்க்காக ஒரு குட்டி டீஸ்ங்கிறத ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண கூட ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ மாஸ்டர் படத்தோட டீம் வந்து என்ன மாதிரி முடிவுங்கிறது எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜூன் ஃபர்ஸ்ட்டில் வந்து தியேட்டர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஓப்பன் பண்ணாங்கன்னா கன்ஃபார்மாக வந்து June 22 வந்து நம்ம தளபதியோட பர்த்டே அன்னைக்கு மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே இருக்கிற கான்பாஸில் தெரிவிங்க. மேலும் நம்ம தளபதியின் மாஸ்டர் படம் அப்டேட் எல்லாமே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் நண்பன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பார்த்துருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.